Hi, hello, welcome to Electrician Info. In this video, we will talk about neutral bedle return supply. அந்த மாதிரி யூஸ் பண்ணா அதனால என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தா ஜீரோ பொட்டென்ஷியல் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்ஸ் அந்த மாதிரி சப்ளை இருக்கும். ஆனால் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சப்ளையும் இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறது எர்த் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஓமோட கீழே மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது இடியோ இல்லை மின்னல் தாக்கும் போது அதோடய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். அதனால் நம்ம எக்யூப்மெண்ட் எதுனா ஆனில் இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு மிஷினோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிவியோ இல்லை எதனா எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹை கரண்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் எர்த்திங் வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுவே நம்ம ரிட்டர்ன் பார்த்தா எர்த்து நியூட்ரலுக்கு பதில் எர்த்தை வந்து ரிட்டர்ன் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஹியூமனுக்கு வந்து எஃபெக்டிவாக என்னென்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கிட்ட சப்ளை இருக்குது, இன்புட் சப்ளை. இப்போ நான் சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அதாவது ஃபேஸ்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் லைட் எரியும். எங்கள் டெஸ்டில் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து லைன் எரியாது, அதாவது ஜீரோ பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இங்கே வந்து சப்ளை வந்து ரிட்டர்ன் சப்ளை இல்லாத சப்ளை இல்லாததுனால இங்கே லைட்டே வந்து எரியல. அதே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை இருக்கிறதுனால இங்கே வந்து லைன் வந்து நம்ம பாடி வந்து ரிட்டர்ன் பார்த்தா அது ஒர்க் ஆகிறதுனால இங்கே டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியுது. இப்போ எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா என் பாடி மூலிமா ரிட்டர்ன் சப்ளை வருது. இந்த டெஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரிடியூஸ் பண்ணிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே லைட் வந்து நம்மளுக்கு எரியுது. இப்போ பொதுவாகவே நம்ம ஃபேஸ் நியூட்ரல்ன்ற சப்ளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக லைட் எரியிறதுக்கும், அதே நம்ம எர்த்து வந்து ரிட்டர்ன் பார்த்தா நம்ம சப்ளை எடுத்தாங்கன்னா அதோடைய லைட் எரியிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல், இது வந்து ஃபேஸ் எப்பவுமே ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சப்ளை, அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சப்ளை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம வந்து ஒரு லேம்ப்பு கனெக்ட் பண்ணோம்னா அது லைட் வந்து க்ளோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை வந்து எந்த இடத்துலையும் நம்மளுக்கு காட்டாது. அதனால தான் நியூட்ரல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதே நம்ம வந்து எர்த் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய எங்கெங்கே லைன் வந்து பாஸ் ஆகும், அதோடய ஷார்ட் சர்க்யூட் எப்படி ஆகும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சுவிட்ச் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண பின்னாடி நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ளக்கில் வந்து செக் பண்ணுவோம், இதில் என்ன நியூட்ரலோடைய ரிட்டர்ன் சப்ளை வருதா இல்லையான்ட்டு நான் செக் பண்ணிக்கோம். இப்போ இங்கே வந்து லைட் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைட் வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சாக்கெட்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இதை ஆன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனை நம்ம செக் பண்ணுவோம். ஃபேஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஃபேஸில் வந்து லைன் எரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் நம்ம செக் பண்ணுறோம். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியல. இதே மாதிரி எர்த்லையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எர்த்லையும் நமக்கு வந்து லைட் வந்து எரியல. அதே மாதிரி ஃபேஸில் வச்சு பார்த்த பின்னாடி திரும்ப லைட் எரியுது. இப்போ இதுவே நம்ம எர்த்து ஃபேஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணோம்னா அங்கே வந்து லைட் எரியுமா எரியாதான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இது வந்து எர்த்து. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற எர்த் லைன் இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு நாங்கள் எர்த் லைன் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ லைன் வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறோம். இப்போ வந்து லைட் வந்து எரியுது. இப்போது இதுவே இந்த அணுக்கிற லைனில் வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எர்த் லைனில் நான் இங்கே வச்சு பார்க்குறேன். டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைன் சப்ளை வரல, அதே மாதிரி நியூட்ரல்லையும் சப்ளை வரல. ஆனால் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்து காட்டுதுங்க.
எர்த்துலேருந்து ரிட்டர்ன் சப்ளை வந்து எர்த்து மூலியமாக போகுது. இந்த அதோடைய ரிட்டர்ன் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து கூட வருது. இப்போது இது வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இதே மாதிரி சுவிட்சு கூட நம்ம ஆன் பண்ணி பார்த்துப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து ரிட்டர்ன் சப்ளை, அந்த லைட்டோட ரிட்டர்ன் சப்ளை, அதே மாதிரி இந்த ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து கனெக்ட் ஆகுது. அதே பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து எந்த மோட்டரும் கிடையாது. இப்போது இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ முதல்லேருந்து நம்ம செக் பண்ணிப்போம். இப்போ மல்டிமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை வந்து செக் பண்ணிப்போம். இப்போ இதோட மல்டிமீட்டரில் நம்ம வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிப்போம். இப்போ வந்துன்னா 249 அவ்வளோ காட்டுது எங்களுக்கு இந்த வோல்டேஜ். இந்த மல்டிமீட்டர் இது வந்து ப்ராப்பரான மல்டிமீட்டர் கிடையாது, ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கோங்க, இதுலேயும் சேம் அவ்வளோதான் காட்டும், 249 250 அரவுண்டு. இப்போது ஃபேஸ் அதே மாதிரி எர்த்துக்கும் நம்ம வந்து வோல்டேஜ்க்கு நம்ம செக் பண்ணோம். இப்போது நியூட்ரலுக்கும் அந்த எர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எர்த்து பார்த்தீங்கன்னா 1716 அப்படி காட்டுது. ஆக்சுவலாக எர்த்து வந்து எங்கிட்ட ப்ராப்பராக இல்லை, அதனால தான் அப்படி காட்டுது. இதே வந்து ஒரு ஃபேஸுக்கும் ஒரு எர்த்துக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 220 230 அந்த அரௌண்ட் அந்த காட்டுது. ஆக்சுவலாக மல்டிமீட்டர் ப்ராப்பராக இருந்தால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை கூட இன்னும் கம்மியாக தான் காட்டுது. ப்ராப்பராக இருக்கிறதுனால அதிகமாக வோல்டேஜ் காட்டுது. இப்போ இதுவே நம்ம சப்ளை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் இதோட சப்ளை வந்து எவ்வளோ வருதுன்ட்டு. இப்போ ஃபேஸ் நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டு இந்தானுக்கு இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்தானுக்கு ஃப்ளக் பாயிண்ட்டில் சாக்கெட் பாயிண்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சுவிட்சு வந்து ரெண்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வர வோல்டேஜை நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு மோட்டரும் கிடையாது, 249 250. அதே மாதிரி எர்த்து நியூட்ரல் அது சேம் அவ்வளோதான் வருது. இதுவே எர்த்து நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ எர்த்தில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ளக் வந்து. இப்போ சாக்கெட்லேருந்து இந்தாங்க சாக்கெட்லேருந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்து அண்டு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 158. அதாவது அந்த லேம்போடைய அது எரிஞ்சு அதோடைய அவுட்புட் வருது, அதாவது அதில் இருக்கிற அந்த லேம்ப் லோடு வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 158 அவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்ம வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஷாக்கோடு கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலையும் சின்ன பசங்களுக்கு இல்லை சம்டைம் எதுனா கையில் ஆக்சிடென்ட் ஆகிருந்தால் அந்த இடத்துல ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் இதுதான் ப்ராப்ளம். மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிட்டர்ன் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் எல்லா லைன்லேயுமே எர்த் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் சப்ளைவாக இருக்கும். அதே நியூட்ரல் லைன் நம்ம ரிட்டர்ன் பார்த்து எடுத்துக்கணும்னா எந்த நியூட்ரல் லைனுமே ரிட்டர்ன் சப்ளை வந்து இருக்காது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மோடைய அதாவது நியூட்ரல் லைனோடைய கிரவுண்டுக்கு போயிடும். அதே நம்ம எர்த்திங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் வந்து ப்ராப்பரான மெயின்டைன் பண்ணும். ப்ராப்பரான மெயின்டைன் பண்ணலைன்னா அதோட ரிட்டர்ன் சப்ளை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எர்த் பாயிண்ட்லேயே இருக்கும், பட் யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் வுட்டன் பாக்ஸ் அண்ட் ஸ்டீல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டீல் பாக்ஸில் வந்து எர்த்திங் கம்பல்சரியாக பண்ண சொல்கிறது அதுக்காக தான். எப்படின்னா ரிட்டர்ன் சப்ளை வந்து எங்கன்னா கிளிக் ஆச்சுன்னா இந்த மாதிரி சம்டைமில் வந்து எர்த்த ரிட்டர்ன் பார்த்தா யாருனா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எர்த்து பாயிண்ட்லேயுமே சப்ளை வந்து பாஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே காமனாக நியூட்ரல் மாதிரி எர்த்து வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த எர்த் பின்னில் வந்து. அதே மாதிரி ஸ்டீல் பாக்ஸ்லேயும் எர்த்து பாயிண்ட்டில் வந்து எர்த்து பண்ணிவிட்டு அது வந்து எர்த்திங் வந்து ப்ராப்பராக பண்ணி விட்ருப்பாங்க. எப்பயாச்சும் நியூட்ரல் சப்ளை கரெக்டாக கிடைக்கல, எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம், பட் எல்லா டைமில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்து யூஸே பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். ஒரு ஷார்ட் சர்க்யூட் எங்காச்சும் ஆகுதுன்னா இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா இதோட வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இதோடைய பொட்டென்ஷியல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா எர்த்திங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து எர்த் வந்து எர்த்திங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம இதோட சப்ளை வந்து எர்த்திங்காக யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்ளை வந்து இதுலேயும் பாஸ் ஆகும். எதனா ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னா இதோடைய வோல்டேஜ் வந்து இன்னும் அதிகமாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எர்த்திங் அதாவது ஒரு வாட்டர் சோர்ஸ் எங்கன்னா கிட்ட எர்த்திங் பக்கம் இருந்துச்சுன்னா அந்த எர்த்திங் ஏரியா ஃபுல்லாக பவர் சப்ளை வந்து பாஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வோல்டேஜ் எவ்வளோ எர்த்திங்கில் இருக்கும் அப்போது ஸ்மாலாக ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதனால்தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து ரிட்டர்ன் பார்த்தாவே யூஸ் பண்ணிக்கணும். எத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட ஷார்ட் சர்க்யூட் ஏதாச்சும் ஆக்சிடென்டல் நடந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எர்த்திங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 158 157 வோல்டேஜ் இருக்குது. இவ்வளோ வோல்டேஜ் வந்து நம்ம எர்த்திங் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எர்த்பின் எங்கெங்கே இருக்கோ எல்லா ஏரியாக்கும் இதோட சப்ளை வந்து பாஸ் ஆகும். அதுவும் இல்லாத இது வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ரிட்ஜோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாடி வந்து அவுட்டரில் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதோடைய சிலிண்டர் அதாவது வாட்டர் சிலிண்டர் டேங்க் கண்டெய்னர் இருக்கும். அதுக்கு கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா எர்த்திங் கொடுத்துருப்பாங்க கீழே. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் சப்ளைவாக எர்த் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே எர்த்திங் நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா ஷாக் அடிக்காது. அதே எர்த்திங் கொடுத்தீங்கன்னா அதிலெல்லாம் கூட பவர் வந்து பாஸ் ஆகும். இதனால தான் எர்த்திங் வந்து ப்ரொடெக்ஷன் அதாவது ஹியூமன் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எர்த்திங் வந்து எப்பவுமே ரிட்டர்ன் பார்த்தா நியூட்ரலுக்கு பதிலாக ரிட்டர்ன் பார்த்த சப்ளை யூஸே பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.